தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை ஆணையர் மூலம் அனைத்து இந்து கோவில்களிலும் அந்த அந்த கோவில்களின் ஆச்சாரப்படி விதிகள்படி மழை வேண்டி பூஜையும் யாகங்களும் நடத்த உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே வீரமணி மன்னிப்பு கேட்கணும் இந்துக்களுக்கு முன்னாடி. ஹூ ஆர் யூ, வாட் லோக்கஸ்ட் ஆண்டியாவை காட்டுன்னு கேட்குறேன். நான் கேட்குறேன் அறநிலையத்துறையா புரோகிதர் துறையாங்கிற புரோகிதர் துறையா அறநிலையத்துறை ஏன் எடுத்ததுன்னு கேடு. அது புத்திசாலித்தனம், ஏதோ அடிப்படை அறிவு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆகவே வீரமணியின் இந்த பேச்சு கண்டிக்கத்தக்கது. அது மாத்திரம் இல்லை, எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு அந்தஸ்துக்கு இழுக்கு மு க ஸ்டாலின். ஒரு நாட்டினுடைய பிரதமரை எப்படி பேசுறது? பிரதமரை களவாணி பாரு. உங்கள் முதுகு என்னன்னு பார்த்துக்குங்க. உங்கள் மூஞ்சிய கண்ணாடியில் பார்த்துக்கிறது இல்லை ஸ்டாலின். எங்கள் கவி பேரரசு கண்ணதாசன் எழுதின வனவாசம் புஸ்தகத்தை படிக்கணும். ஈவேராவை பற்றி தமிழர் தலைவர் ஈவேரான்னு திரு சாமி சிதம்பரனார் எழுதின புஸ்தகத்தை படிக்கணும். ஒழுக்கங்கட்ட நான் கேட்குறேன். பொன்பரப்பில் நடந்தது விடுதலை சிறுத்தைகள்ங்கிற அரசியல் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையிலான மோதல். அதில் ஜாதி எங்கே வந்தது? எங்கிட்ட வீடியோ இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக மோதுவதாக நினைத்து வன்னிய சமுதாய பெண்களை தாக்கி அவர்கள் கதறி அழுகின்ற வீடியோ என்கிட்ட வச்சுருக்கேன். கூட்டம் தீக்கா திமுக. அப்போ நான் என்ன சொல்லலாம்? எனக்கு தெரியலை, ஊடக நண்பர்கள்ட்ட நான் கேள்வி கேட்குறேன். ஒரு நாட்டினுடைய பிரதமரை களவாணின்னு ஒரு கீழ்த்தரமான ஒரு தகுதியற்ற நபர், அரசியல் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஸ்டாலின் பேசினதுக்கு எந்த ஊடகத்துலேயும் விவாதம் நடக்கலையே, டாக் ஷோ நடக்கலையே. நான் இதே வார்த்தை ஈவேராவுக்கு எதிராக, வீரமணிக்கு எதிராக, கருணாநிதிக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக நான் பயன்படுத்தியிருந்தால் ராஜார் சர்ச்சை பேசின்னு ஒரு வாரம் நடந்திருக்கும்ல. ஏன் நடத்தலை? அப்படின்னா ஊடகங்களை ஸ்டாலின் விலக்கி வாங்கிட்டாரா, இல்லை ஊடகங்களுக்கு ஸ்டாலினை கண்டா பயமா? அது எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசலாம்? ஏன் உங்களுடைய சரித்திரம், உங்கள் டிஎன்ஏ கயவாளி இல்லை, காவாலி பசங்க இல்லை உங்கள் டிஎன்ஏ? அது ஏதாவது பேசினா அப்போ கோவம் வருமா? நாட்டினுடைய பிரதமர் இந்த மாதிரி பேசினதுக்கு மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும். எள்ளு முனை அளவேனும் நாகரிகம் மிச்சம் இருக்குமானால் மு க ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். நீங்கள் என்ன வேணால் பிரதமரை பேசுவீங்க, பார்த்துட்டு இருப்போமா? நான் பாரதிய ஜனதா கட்சி எச்சரிக்கிறேன் ஸ்டாலினை, நாக்கு தடித்து பேசுறது உங்களுக்கு பழக்கம். அதுக்கு என்ன பண்ணுறது? ஈவேரா சொல்லி கொடுத்தது, உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. ஏனென்றால் திருமதி இந்திரா காந்தியை நீங்களே தடிகொண்டு அடிப்பீர்கள், தலையில் ரத்தம் வந்தால் அது கீழ்த்தரமாக பேசுவீங்க. அப்படி அநாகரிகமாக வந்த டிஎன்ஏ தானே ஸ்டாலினுக்கு. அது எப்படி பேசுவார் பிரதம மந்திரி பற்றி அந்த மாதிரி?